இருயா, தமிழ்நாடு ஃபுல்லா மண்ணின் மக்கள் காண்டி உங்களை போராடுற யார் ஜோதி சொல்றா ப்ரோ? மண்ணின் மக்கள் காண்டி போராடுற உச்சநீதிமன்ற காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடுத்து அங்கிருக்கிற கன்னட வெறியர்கள் அங்கிருக்கிற தமிழர்களையும் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான வாகனங்களையும் தமிழ்நாட்டு சொத்துக்களையும் தமிழர்களின் சொத்துக்களையும் அடித்து நொறுக்கும் வேலையை தொடர்ந்து செய்தால் நாங்கள் தற்போது வெறும் வாகனத்தை மட்டும் அடித்திருக்கிறோம். மனிதாபிமான அடிப்படையில் நாங்களும் அது போல செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் நிச்சயமாக கன்னட வெறியர்களை நாங்கள் அடிப்போம். ராமேஸ்வரத்திற்கும் சொல்லி தமிழ்நாட்டுக்கும் சொல்லி ரெண்டு எங்கள் தமிழ்நாட்டுக்குள் நாங்கள் எந்த நிலையிலும் கன்னடர்களை கன்னட வெறியர்களை அனுமதிக்க மாட்டோம். மத்திய அரசு இது தலையிட்டு வேடிக்கை பார்க்கிற மத்திய அரசு தன் நதிநீர் பிரச்சனையில் முல்லைப்பெரியாறு, காவிரி, மேகதாது, பாலாறு இப்படி உள்ளிட்ட சிறுவாணி அணை பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் வேடிக்கை பார்க்கிற மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மௌனம் கலைய வேண்டும். முதல்ல அவர் மௌனமாக இருக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாம் நம்பி வாக்களிச்சிருக்கோம் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. இந்திய தேசியத்துக்கு கட்டுப்பட்டு தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். கன்னட இந்திய தேசியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் தான் மதிக்கணும், மத்திய அரசு நாங்கள் தான் மதிக்கணும், வேறு எந்த மாநிலம் மதிக்காது. தமிழர்களை செருப்பாக நினைப்பதை இந்த மத்திய அரசு கைவிட வேண்டும். தமிழர் மீதான கர்நாடகத்தில் தொடர்ந்து தாக்குதல் நடந்தால் நாங்கள் இங்கு ஒரு கன்னடனை கூட நாங்கள் விட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். கர்நாடகத்தில் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் காவல்துறை எங்களை அடக்குமுறை செய்யுது. அந்த மண்ணில் எப்படி காவல்துறை அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கிறதோ அது அப்படி இல்லாமல் இந்த மாநிலத்தில் காவல்துறை எங்க ஒரு போராட்டம் வெளிப்பாடு நினைக்கிறேன் ஒரு இனத்தின் போராட்டம்.